வணக்கம், வெல்கம் டு பிளாக் பாக்ஸ். இன்றைக்கி எந்த படத்தோட கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாலிங் ஃபார் கிறிஸ்மஸ். இது ஒரு இங்கிலீஷ் படம், நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. டைரக்டர் வந்து ஜனின் டேமியன். நடித்தவங்கள்லாம் வந்து லின்சே லோஹன், சார்ட் ஓவர்ஸ்ட்ரீட், ஜார்ஜ் யங், இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இது ஃபுல் ஸ்பாய்லர் தான். ஸோ ஓவர் ஸ்டோரி நரேஷன் தான் இது. அதனால் நீங்கள் படம் பார்த்துட்டு வந்து நம்ம வீடியோ பார்த்தாலும் சரி, நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் படம் பார்த்தாலும் சரி, ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஸோ ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து ஒரு அவங்க அப்பா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரிசார்ட்டோட ஓனர். ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து பக்கத்துலேயே ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு வச்சு தரணும் அப்படிங்கிறதுக்காக ஆஃபீஸ் பார்த்துட்ருப்பார். ஹீரோயினை வந்து அதனால் அவங்க ஊர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருவார் ஹீரோயினை. ஹீரோயின் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க, தூங்கி எழுந்திருப்பாங்க அவ்வளோதான். தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து ட்ரிங்க் கொடுக்கறதுலேருந்து சின்ன சின்ன மேக்கப்லேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட செய்யறதுக்கு அவங்கள சுற்றி 4-5 பேர் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரி டச்சப்புக்கு அதுக்கு இதுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இவங்களே செஞ்சுக்க மாட்டாங்க, எல்லாமே செய்யறதுக்கு கூட ஆளுங்க இருப்பாங்க அந்த மாதிரி இவங்க. இவங்க அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க பாய் ஃப்ரெண்டு வந்து இவங்கக்கிட்ட இவங்களை பார்க்க வந்துக்கிட்டு இருக்காரு. அவங்ககிட்ட இவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து என்ன, எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு இங்கேயே இப்போ ஆஃபீஸ் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாய் ஃப்ரெண்ட் சொல்லுவார், உனக்கு தான் அது பிடிக்காதே, நீ வேணான்னு சொல்லிட வேண்டியது தானே, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட வேண்டியது தானே அப்படின்ட்டு அவர் பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டுருக்காரு. அவர் பாய் ஃப்ரெண்டு எப்படின்னா, அவர் வந்து ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். ஸோ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவர். அவர் இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே, ஓ ட்ரெண்டிங் குறையுது, நான் இங்கே ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பார். ஸோ இவங்களுக்கு வந்து இப்படி பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்கிறது இவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது அந்த அதர் சைடு வந்து ஹீரோ வந்து அவர் வந்து ஒரு லாட்ஜ் நடத்திட்டுருப்பார், நார்த் ஸ்டார் லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு லாட்ஜ் நடத்திட்டுருப்பார். ஹீரோயினோட ஃபாதர் வந்து அங்கே ஸ்னோ ஸ்கேட்டுக்கு போவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஹீரோ போய் சொல்லுவார், எனக்கு உங்கள் கூட கொஞ்சம் பேசணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவோட அப்பா வந்து, ஓகே நான் பேசுகிறேன், பட் அதுக்கு வந்து என் கூட நீ போட்டியில் கலந்துக்கணும், நீ அதில் வின் பண்ணின்னா, சாரி நான் அதில் வின் பண்ணேன்னா நான் வந்து பேச டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது காம்படிஷன் நடக்கும் ரெண்டு பேர்த்துக்கும். அப்படி நடக்கும்போது ஹீரோ வந்து வாலண்டரியாக விட்டு கொடுத்துருவார். ஸோ ஹீரோயின் அப்பா ஜெயிச்சிருவாங்க, ஏன்னா இவர் பேசணும் அப்படிங்கிறதுனால. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இவரோட லாட்ஜ் வந்து பிஸ்னஸ் இல்லாமல் ரொம்ப ரொம்ப இதாக போயிட்டுருக்கும். பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியாத அளவுக்கு ரூம்ஸ் புக் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் ரொம்ப டவுனாக போயிட்டுருங்கிற பட்சத்தில் இவர் போய் ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக பேசுவார். ஃபண்ட் ரைஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அப்போ அவரு என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு ஓகே, எனக்கு ஒன்றும் பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் நான் என்னோடய இன்வெஸ்டார்ஸ்க்கு நான் நிறையா ஆன்சர் பண்ணணும், ஸோ என்னால் இப்போதைக்கு என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட அப்பா சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் வந்துடுறாரு, லாஜுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து குழந்தை இருக்குது, பொன் குழந்தை இருக்குது. அப்புறம் வந்து ஹீரோயினோட அம்மா இருக்காங்க, அதாவது சாரி ஹீரோவோட ஒய்ஃபோட ஹீரோவோட மாமியார் இருக்காங்க. ஆனால் ஹீரோட ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க. ஸோ கூட இருக்கிறது வந்து மாமியாரும் பொண்ணோட இவங்க லாட்ஜில் இருக்காங்க அவங்க, ஓகேவா? ஸோ வந்து சொல்லிட்டு இருக்காரு, இதை நம்ம எதுவும் பண்ணியே ஆகணும். அதுவும் இல்லாமல் இந்த வந்து கிறிஸ்மஸோட ப்ரீ செலிப்ரேஷன் டைம் போயிட்டுருக்கு, கிறிஸ்மஸ்க்கான ப்ரீ செலிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இவ்வளோ லாஸில் போயிட்டு இருந்தோம்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கே போயிட்டுருக்காங்க. இங்கே ஆன் தி அதர் சைடு வந்து ஹீரோயினை வந்து இவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, இவங்க வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இது வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனிமலை மேலே எங்கேயோ ஒரு ரொம்ப ரிஸ்க்கான இடத்துக்கு வந்து மேலே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதாவது அது ஆல்ரெடி வந்து டேஞ்சர் ஜோனான இடம் தான் அது. ஸோ அவர் கம்முன்னு வந்து போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே போய் மேரேஜ் ப்ரப்போசல், அதாவது லவ் ப்ரப்போசல் பண்ணுறதுக்காக அங்கே போகிறாரு. போய் எல்லாம் நின்னுடுறாங்க, ரிங்கு எடுத்து கையில் மாட்டுற டைமில் வந்து ஸ்லிப் ஆகி ஹீரோயினும் இப்படி பின்னாடி விழுந்துடுறாங்க. அவர் வந்து இவங்களோட பாய் ஃப்ரெண்டும் அவரும் ஸ்லிப் ஆகி அந்த அதர் சைடு விழுந்துடுறாரு. ஸோ இவங்க ஒரு பக்கம் விழுந்துடுறாங்க, அவர் ஒரு பக்கம் விழுந்துடுறாரு. ஹீரோயின் வந்து கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டுருது, அவங்களுக்கு அடிபட்டன்னு அங்கே கிடக்குறாரு. ஐ மீன் ஹீரோயின் வந்து அங்கே இருக்காங்க.
ஆக்சுவலாக வந்து ஹீரோ கரெக்டாக வேற ஒருத்தங்களுக்கு கஸ்டமருக்காக ஸ்கேட்டிங்க்கு போகும்போது இவங்கள பார்க்குறாங்க. இவங்கள பார்த்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. மண்டேல அடிபட்டதுனால வந்து இவங்களுக்கு எல்லாமே மெமரி லாஸ் ஆயிடுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அப்புறம் அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் வந்து சரி ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாகிற வரைக்கும் நீ என் கூட வரு, என் கூடயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லாட்ஜுக்கு வந்து ஹீரோயினே ஒரு ஹீரோ கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே வந்து எங்கள் ஃபேமிலி இருக்காங்க, அவங்களும் பார்த்துட்டு ஒன்றும் பரவாயில்ல, எல்லாம் சரியாகிற வரைக்கும் நீ எங்கள் கூடயே தங்கலாம், நீ எதுக்கும் ஹெசிடேட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி போய் பேசுகிறாங்க. போய் பேசணுன்னா அதுக்கப்புறம் ஹீரோவோட பொண்ணு வராங்க. அப்புறம் வந்து பொண்ணுக்கு இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்புறம் இவங்க ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் நீ யார், உன் பேர் என்ன, அந்த மாதிரிலாம் அந்த குழந்தெல்லாம் பேசிகிட்ருக்கு. பேசிகிட்டு இருக்கும்போது உன் பேர் என்ன அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அதாவது எல்லாத்தையுமே மறந்து போனவங்க நீங்கள் தானா அப்படின்ட்டு வந்து அந்த குழந்தை கேட்குது. அந்த பொண்ணு அவங்க ஹீரோயின் வந்து ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பேர் என்ன அப்படின்னா எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து குழந்தை வந்து டாய்ஸ் நிறையா வச்சுருக்கு. ஸோ டாய்ஸ்க்கு ஒரு ஒரு பேர் சொல்லுது. இதில் எந்த பேர் பிடிச்சிருக்கோ நீங்கள் உங்களுக்கு அந்த பேரை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு ஒரு டாய் பேர் சொல்லும்போது ஒரு டாய் பேர் வந்து சாரான்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து எனக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அந்த பேரே வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த அதர் சைடு வந்து இவங்க ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்க வந்து எங்கேயோ போய் விழுந்துடுறாங்க. அவர் அப்படி இப்படின்ட்டு அந்த ஸ்னோவில் தட்டு தடு மாதிரி குளிரில் உறைஞ்சி போய் திடீர்னு ஒரு வீடை பார்க்குறாரு. நடு ஸ்னோவில் வந்து ஒரு வீட்டை பார்க்குறாரு. அந்த வீட்டை கதவை போய் தட்டி அங்கே ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க, நான் யாரையுமே அதில் நடுவில் என்ன போயிருதுன்னா இவர் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நான் எங்கே இருக்கேன்னே தெரில, என் உயிரோடு இருப்பேனானே தெரில, தயவு செய்து இந்த போஸ்ட் ஷேர் அப்படின்னு சொல்ல சொல்லவே இவரோட மொபைல் வந்து சார்ஜ் போயிடுது, ஃபோன் ஆஃப் ஆயிடுது. ஸோ அப்படி இப்படின்னு தட்டு தடு மாதிரி போய் ஒரு வீட்டை கண்டுபிடிச்சி உள்ளே போகிறாரு. போனோடனே நான் எந்த ஹியூமன் பீயிங்கே பார்க்க மாட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி, நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா அவர் உள்ளே இருக்கிறவர் வந்து காஃபி குடிக்கிறியான்னு கேட்குறாரு. தயவு செய்து கொடுங்க அப்படின்ட்டு காஃபி குடிக்கிறாங்க. காஃபி குடிச்சுட்டு சரி இங்கேயே இரு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அந்த பர்சனோட இவர் அங்கேயே இருக்கார். அப்புறம் இந்த பக்கம் வந்து இவங்க ஹீரோயின் இப்படி இங்கே வந்து விழுந்துடுறாங்கல்ல. ஸோ அங்கே அந்த ரிசார்ட் ஆளுங்கள்லாம் வந்து அவங்க அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் வந்து வெளியூர் கிளம்புறாரு. வெளியூர் போகும்போது நான் வந்து ஒரு ஒன் வீக் டைமில் நான் வந்துடுவேன், வந்ததுக்கப்புறம் இங்கெல்லாம் ஆஃபீஸ் எல்லாம் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு போகிறாரு. அப்புறம் இந்த சைடு இவங்க மிஸ் ஆனதுனால இவங்க வந்து டூ டேஸாக டூ த்ரீ டேஸாக இவங்களை பார்க்கல. இவங்க ஒரு பக்கம் தேடுறாங்க. அவங்க அப்படி போயிட்டுருக்கும்போது இந்த சைடு வந்து ஹீரோயினு ஹீரோ இருக்காங்க. ஸோ ஹீரோ என்ன சொல்கிறாரு, உனக்கு என்ன வேலை தெரியும்னா எனக்கு எதுவுமே தெரியாது, சரி நீ ஒன்றுன்னா ஒரு ஒரு வேலையாக பண்ணு, உனக்கு என்னென்ன ஞாபகம் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா வேலையும் ஹீரோயின்கே இவர் வைக்கிறாரு. அப்படி வைக்கும்போது பெட் ஸ்ப்ரெட்டை மாற்ற சொல்கிறாரு. பெட் ஸ்ப்ரெட்டை மாற்றவே அவங்களுக்கு வரல, கசா முசான்னு மாற்றுறாங்க. ஸோ அந்த வேலையும் இவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த இடத்துலையும் இவங்களுக்கு எதுவும் இவங்க இதெல்லாம் பண்ணியிருந்தா தானே இவங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும், இவங்க தான் எதுவுமே பண்ண மாட்டாங்களே. ஸோ இவங்களுக்கு அதுவும் சரியாக பண்ண வரல. அடுத்தது வந்து வாஷிங் மிஷினில் வந்து துணி போட போகிறாங்க. துணி போட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லிக்விடை ஊற்றிட்டு அந்த லிக்விடோட பாட்டிலையும் தெரியாமல் அப்படியே சேர்த்து ஊற்றிடுறாங்க. அது என்ன ஆயிடுது, லொட லொட லொடன்னு ஓடி ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுது, அதாவது நுர ஃபார்ம் ஆயிடுது ஃபுல்லாக. அப்புறம் ஹீரோ வந்து பார்த்துட்டு கத்துறாரு, எனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு போகிறாரு. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அழுதுகிட்டே போய் அவங்க ஹார்ஸ் இருக்குது, அந்த ஹார்ஸ் கிட்டே போய் எனக்கு யாருன்னே தெரில, என்ன நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை, நான் எதுக்குமே யூஸ் இல்லாமல் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயின் போய் அழுகிறாங்க. அப்போ வந்து ஹீரோவுக்கு அதில் கேட்டு அப்போல்லாம் எதுவும்லாம் தப்பாக நினச்சிக்காத, நான் ஏதோ ஒரு டென்ஷனில் நான் சொல்லிட்டேன். ஏன்னா அவரும் அந்த லாட்ஜ் ரொம்ப லாஸில் போயிட்டுருக்குங்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் அவரும் இருப்பார். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டாய்லெட்டு க்ளீன் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு வேலை செஞ்சாவது இவங்களுக்கு அவங்களை ஞாபகம் வருதா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு ஒரு வேலையாக ட்ரை பண்ணுவாங்க. டாய்லெட் க்ளீன் பண்ணுவாங்க, அதுவும் அவங்களுக்கு செய்ய வராது, அப்படி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா ஃபுல்லாக கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கோம். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம், ஆன் தி சைடு இந்த பக்கமும் ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். ஃபண்டே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார் ஹீரோ, பிஸ்னஸ் டெவலப்பே பண்ண முடியாமையும் போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் இவங்களுக்கும் ஏதோ ஒன்று ஞாபகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க, அப்பப்போ ஏதோ ஒன்று சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்களுக்கும் எதுவுமே ஞாபகமே வராது. அப்படி போயிட்டுருக்கும்போது
இவங்க அங்கே ஈவெண்ட் ஒன்று நடக்கும், அதாவது ஒரு ஒரு செலிப்ரேஷன், ஒரு கிறிஸ்மஸ்க்கான செலிப்ரேஷன் அந்த மாதிரி ஒன்று, அங்கே ஒரு ட்ரிப் மாதிரி இவங்க போவாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே வந்து கிஃப்ட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே கிஃப்ட், கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க குழந்தை போய் அந்த ஒரு பர்டிகுலர் கிஃப்ட்டை பற்றி கேட்டுட்ருக்கோம். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்து சொல்லிட்டு இருப்பார். அப்போ அங்கே வந்து இன்னொரு பால் மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு அது மாதிரி ஒரு கிஃப்ட் ஒன்று, ரவுண்டாக ஒரு கிஃப்ட் இருக்கும். அதை பார்த்து இவங்க இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை பார்த்தோன்னே இவங்க கையில் வாங்கி அதை பார்த்துட்ருப்பாங்க ஹீரோயின். அதை பார்க்கும்போது எதுவும் ஒன்று ஞாபகம் வரும் இவங்களுக்கு மைண்டில். அதாவது இவங்க அப்பா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க அதை கையில் கொடுத்து அப்பா, பொண்ணு, அம்மா இந்த மாதிரி ஏதோ சொல்லி ஏதோ அவங்க அப்பா வந்து கையில் கொடுத்த மாதிரி ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு மைண்டில் வரும். அதுக்குள்ளே ஹீரோ வந்து கூப்பிட்டுருவார். ஸோ டக்குன்னு அவங்களுக்கு வந்து அது கலைஞ்சிரும். உனக்கு இது பிடிச்சிருக்கா, நீ வாங்கிக்கோ அப்படின்னு அவங்க வேணாம்பாங்க. இவங்க இல்லை இல்லை இது என்னோடய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா, வீட்டுக்கு அதாவது லாட்ஜுக்கு வருவாங்க. அவங்க அம்மா வந்து ஆல்பம் வச்சு பார்த்துட்ருப்பாங்க. அவங்க வந்து அழுதுகிட்டு உட்காந்துருப்பாங்க. என்ன அப்படின்னு இவங்க வந்து ஹீரோயின் போய் கேட்பாங்க. ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோவோட ஒய்ஃபோட ஃபோட்டோ இருக்கும் அதில். இது உங்கள் பொண்ணா அப்படின்னோன்னா, ஆமாம் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அவங்களும் வந்து நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது சரி இது ரொம்ப லாஸ்லேயே போயிட்டுருக்கு, இது ஏதோ நம்ம பண்ணியே ஆகணும், இல்லைனா அடுத்த மாதத்துக்கான இதே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல அப்படின்னு வரும்போது ஹீரோயின் வந்து ஒரு யோசனை பண்ணுவாங்க. ஏன் நம்ம இதை ஃபண்ட்ரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து இவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, அதாவது மாமியார்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பையன்ட்ட, அதாவது ஹீரோக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க போய் ஹீரோக்கிட்ட இவங்க சொல்லுவாங்க. என்ன பிளான் சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்களோட பழைய கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ரொம்ப பழைய கஸ்டமர்ஸோட காண்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ஈவனுக்கு இங்கே பார்ட்டி இருக்குது, அதாவது ஒரு கெட் டூ, அதாவது ஒரு கெட் டுகெதர் மாதிரி, இல்லைன்னா அவங்களோட பழைய மெமரிஸ் எல்லாம் இங்கே ஷேர் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு ஈவெண்ட் நடத்தலாம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு. நடத்தி எல்லாம் வரும்போது அவங்களுக்கும் அது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ப்ளஸ் நம்மளும் வந்து ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான அங்கே வந்து பேசலாம், ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் அவங்கக்கிட்ட பேசி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டார். என்ன நினச்சிட்ருக்கா, இங்கே நான் வாழ்ந்தாகணும், எனக்கு இங்கே ஒரு பேர் இருக்குது, நான் இதுக்கு வந்து என் பேருக்கு எடுத்துக்கிட்டு நான் போக முடியாது அப்படி இப்படின்னு வந்து ஹீரோ பேசிட்டு, உனக்கு உன் பேரே உனக்கு ஞாபகம் இல்லாதப்போ நான் என்ன இது நீ எதுக்கு இதில் வந்து சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பேசி திட்டி அமுச்சிருவார் ஹீரோ. ஆனாலும் என்னாகும் அப்படின்னா, அப்பப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து ஒன் சைட் லவ் பண்ணுவார், ஹீரோயினுக்கும் விருப்பம் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, உனக்கு மேபி இன்னொரு வேற யாராவது இருந்தாங்கன்னா, இவங்க மெமரி லாஸில் இருக்காங்க, ஸோ இவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டோ ஃபியான்ஸியோ யாரோ இருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது அப்படின்னு இவங்க சொல்லும்போது, ஆமாம் கரெக்டு. ஸோ அந்த ஒரு ஹெஸ்டேஷன்லேயே ரெண்டு பேருமே அதே ஹெஸ்டேஷன்லேயே தான் இருப்பாங்க. அந்த அதர் சைடு வந்து அவங்க அப்பாவும் ஊர்லேருந்து வந்துடுவார், அதாவது ஹீரோயின் அப்பா ஊருக்கு போயிருந்தாரு, அவரும் ஊர்லேருந்து வந்துடுவார். அவரும் என்ன பொண்ணு ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறா, எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ண சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லுவோம். இவங்க அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிற அசிஸ்டன்ஸு இந்த ஒரு நாலஞ்சு பேர் இவங்க ஹெல்ப்புக்காகவே இருப்பா, அதாவது இவங்களுக்கு வேலை செய்யறதுக்காகவே ஒருத்தங்க நாலஞ்சு பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து நாங்களும் டூ டேஸ் முன்னாடி பார்த்தது தான் அப்படின்னு போய் பார்க்கும்போது, போய் ரூமை செக் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணும்போது, அதாவது அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட வெளில போனதுக்கான இது மட்டும்தான் அங்கே இருக்குது. அப்போ அதை சொல்கிறாங்க, அவங்க கூட தான் இவங்க வெளில போனாங்க, பாய் ஃப்ரெண்ட் கூட தான் இவங்க வெளில போனாங்க அப்படின்னு இவங்க அப்பாட்ட வந்து இவங்க சொல்கிறாங்க. சொல்லும்போது அப்போ பொண்ணை எங்கன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இவங்க பாய் ஃப்ரெண்டும் ஒரு பக்கம் அவர் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக, அவரும் அதாவது அங்கேருந்து வெளில வர்றதுக்காக அவங்களும் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவர் ஃபண்ட் ரைஸ் பண்ண வேணான்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாவும் பேசுகிறாங்க, எவ்வளவோ நம்ம பண்ணியாச்சு, நீ எங்களுக்காக எவ்வளவோ நீ தியாகம் பண்ணியிருக்க, எங்களுக்காக தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க, இது ஒன்று பண்ணுறதுனால ஒரு தப்பும் இல்லை அப்படின்ட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. எங்கள் மாமியார் வந்து ஹீரோக்கிட்ட சொல்கிறாங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இவர் திட்டி அமிச்சிட்றாருல்ல, ஸோ என்ன பண்ணுறாங்க ஹீரோயின் வந்து, சரி இதுக்கு மேலே நான் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, நான் கிளம்புற டைம் வந்துருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து, இல்லை இல்லை நீ போகவே முடியாது, நீ இல்லாமல் இங்கே இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓகே ஃபைன், ஸோ ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான இது பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மெயினான ஒரு கிறிஸ்மஸ் அதாவது ஈவெண்ட்ஸ் நடக்கிற இடத்துலலாம் போய் இவங்க வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் இருக்குது, பார்ட்டி இருக்குது,
கண்டிப்பா வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போய் எல்லாருக்கும் ஒரு இன்விடேஷன் கொடுக்குற மாதிரி எல்லாமே பண்றாங்க. பண்ணிட்டு ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே நடக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு லைட்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு போகிறாங்க, ஒரு லைட்டு, அதாவது அது எல்லாமே ஈவெண்ட்டு தான். அந்த கிறிஸ்மஸ் ப்ரீ செலிப்ரேஷன்லாம் நடக்கிற ஈவெண்ட்ஸ் தான் எல்லாமே. ஸோ அங்கே ஒரு லைட் ஃபெஸ்டிவலுக்கு போகிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அப்புறம் ஸோ ஆன் தி டே வருது, ஈவெண்ட்டு நடக்கிற நாள் வருது. ஸோ இங்கேயும் எல்லாம் ரொம்ப ஒரு எப்படி வருவாங்களா மாட்டாங்களா, எல்லாம் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குமா இருக்காதா, நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் போயிட்டுருப்பாங்க. இவங்க அம்மா இவங்க மாமியார் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க, உனக்காக நான் வாங்கினேன் நீ போட்டுக்கோ நல்லாயிருக்கும்னு ட்ரெஸ்ஸும் ஷூஸும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்து எதுக்காக எனக்கு பண்ணுறீங்க, இல்லை இல்லை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவங்களும் போட்டுக்கிட்டு வராங்க. போட்டுட்டு வந்தோன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இடம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் ஹீரோவும் வந்து நம்ம ஒரு சும்மா ஒரு டான்ஸ் பண்ணி பார்க்கலாம், எனக்கு டான்ஸ் வருமானு தெரியல ஆனாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பண்ண ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் உள்ளே வராரு, மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே ஒருத்தர் உள்ளே வராரு. இவங்களும் வந்து ரொம்ப தேங்க்ஸ், வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எனக்கே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காமிக்கிறாங்க. நிறையா பேர் உள்ளே வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ பார்ட்டி அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே அவங்கவுங்க என்னென்ன செலிப்ரேட் பண்ணணுமோ சாப்பிட்றது, நிறையா வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணி வச்சு அந்த பார்ட்டிக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் போய் பேச போகிறாரு. அதாவது எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, இவர் போய் அந்த ஃபண்ட் ரைசிங்காக இவர் பேச போகிறாரு. போய் நிற்கும் போது இவருக்கு வந்து பேசுறதுக்கும் ஹெசிடேஷனாக இருக்குது, எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காரு. இவரும் நின்றுட்டு இருக்கும்போது அவங்க வந்தவங்களே ஒருத்தங்க வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்போது வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன், ஸோ இந்த மாதிரியெல்லாம் எனக்கு நீங்கள் வந்து ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தீங்க, அது என்னால் மறக்கவே முடியாது. ஸோ இதுக்கு நான் ஒரு டொனேஷன் பண்ணுற மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு டொனேட் பண்ணுறாரு. அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, என்னை கல்யாணம் ஆனப்போ எனக்கு எங்களால் ஹனிமூன் போக முடியல, ஆனால் இங்கே தான் நாங்கள் வந்தோம், நாங்கள் எங்கள் ஹனிமூனை இங்கே தான் செலிப்ரேட் பண்ணோம், ஆனால் நீங்கள் எங்ககிட்ட பணம் வாங்கலை, இது எங்களால் மறக்கவே முடியாது, நாங்கள் அவ்வளோ இங்கே என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவர். ஸோ ஒவ்வொருத்தங்களாக அவங்க மெமரிஸ் அவங்களாவே ஒவ்வொருத்தங்களாக மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அவங்களா ஒன்று ஒன்றா டொனேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த இடத்த நான் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது வந்தவங்க எல்லாரும் அவங்கவுங்க மெமரிஸை ஷேர் பண்ணி அவங்களா அவங்களவங்களால முடிஞ்சதை டொனேட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இதை லாட்ஜை டெவலப் பண்ணுறதுக்கான வழிகள் எல்லாமே அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. அட் தி சேம் டைம் என்ன ஆயிடுதுன்னா, அவங்க பாய் ஃப்ரெண்டும் இங்கே வந்துடுறாரு. பாய் ஃப்ரெண்டும் வந்து போய் ஹீரோயினை பார்த்தோன்னே பேர் சொல்லி கூப்பிட்றாரு. ஆக்சுவலாக அவங்க ஒரிஜினல் நேம் வந்து சியரா, ஒரிஜினல் நேம் வந்து அதுதான் அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. இவங்களுக்கு தெரியல. அப்புறம் போகிறாங்க, ஓ என்னோடய பேர் சியராவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இவங்களை தெரியவே இல்லை, நான் வந்து உன் ஃபியான்சி அப்படி இப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. அவங்க அப்பாவும் வந்துடுறாரு, அதாவது ஹீரோயினோட அப்பாவும் வந்துட்டு என் பொண்ணு இங்கே தான் இருக்கியா அப்படின்னு அவரும் வந்து ஹக் பண்ணுறாரு, பேசுகிறாரு. நீ தான் என் பொண்ணு அப்படின்னா இவங்களுக்கு எதுவுமே ஆக்சுவலாக ஞாபகம் இல்லை, அவங்களெல்லாம் ஞாபகம் இல்லை இவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இவன் தான், ஓ நீ லவ் ப்ரப்போஸ் பண்ணியா மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணியான்னு அப்போ தான் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அவங்க அப்பா கேட்குறாரு. இவர் வந்து ஆமாம் பாருங்கள் ரிங்கு போட போனேன்னு சொல்லும்போது ரிங்கு போட்டுறாரு. இவர் போட்டோன்னா அவங்களும் சரி, ஒன்றும் அந்த இடத்துல இவங்களாலையும் ஒன்றும் இது பண்ண முடியல இவங்களால. அப்போ வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, எங்கேருந்து இங்கே வந்த நாமா, நான் எங்கேருந்தோ இங்கே வந்து இவர் கூட சேர்ந்துட்டேன், இவர்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயினை அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க, கூட்டிகிட்டு போய் அவங்க இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இங்கேயும் இவரோட பிஸ்னஸ் வந்து ஓகே. ஸோ லாட்ஜும் வந்து ரெடி ஆகுது. ஸோ இந்த பக்கமும் எல்லாமே ஓகே தான். ஆனால் இவருக்கும் அவங்கள விட மனசில்லை, ஏன்னா இவரும் விரும்புகிறாரு. அந்த சைடு அவங்க ஹீரோயினையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆஸ் யூஷுவல் விடியுது. இவங்களை ரெடி பண்ணுறதுக்கு இவங்களோட அசிஸ்டன்ஸ் இவங்க எல்லாம் வராங்க. ஆனால் இவங்க ஆக்சுவலாக நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோயின் வந்து நிறையா கற்றுக்குவாங்க செய்யறதுக்கு, சமைக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க கற்றுக்குவாங்க அங்கே. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து இவங்க எல்லாம் ரெடி வெட்ட கூட அவங்க ரெடி பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எந்திரிச்சோடனே இவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் இப்போ உள்ளே வராங்க. வரும்போது இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவங்க பெட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதை க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. பெட்டர் படுத்து எந்திரிச்சதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களே கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி. அதாவது இவங்க இத்தனை நாள் என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது ப்ரெஸ் மீட் வச்சுருக்காரு அவங்க அப்பா அப்படின்னு வந்து சொல்லும்போது, நீங்கள் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் கிச்சனில் போய் இவங்க சமைக்க ஆரம்பிக்கிறாங்க.
உள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன அது நிஜமா இவங்க தானா என்னன்னே தெரியலையே, நீங்க ரெடி ஆகணும் இல்ல வாங்க போலாம் நீ இன்னும் ஹாஃப் அன் அவர் தான் இருக்கு அப்படின்னு கூப்பிடும்போது இவங்க வந்து நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அசிஸ்டன்ட் வந்து இந்தாங்க இந்த ட்ரெஸ் போட்டுக்கோங்கன்னு ஒரு ட்ரெஸ்ஸை காமிக்கிறாங்க. அவங்க வந்து இல்லை இல்லை நான் வந்து சிம்பிளாகவே ரெடி ஆகி வரேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து இன்னும் ரெடி ஆகாமல் இருக்கீங்க போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கன்னு இவங்க சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கவங்க இல்லை நான் ரெடியாக தான் இருக்கேன் நான் இப்படியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ப்ரெஸ் மீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் என்ன ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது இது என்ன உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆயிடுச்சு ஆனால் அப்படி இப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்ல வராங்க. ஆனால் இவங்க அப்பாவும் இவங்க அசிஸ்டண்ட்டும் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேறு மாதிரி அதை பேசி ப்ரெஸ் மீட்டிங் வந்து வேறு மாதிரி பேசி டைவெர்ட் பண்ணிடுறாங்க. இது ஒரு பக்கம். அப்புறம் அந்த அதர் சைடு வந்து ஹீரோவோட குழந்தை வந்து கேட்கும் ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது உண்மை சொல்லு சைரா அவங்க தானே அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் நான் எதுவும் நினைக்கல அப்படிங்கிறாரு இவர். உண்மை சொல்லு உனக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே, பிடிச்சிருக்குன்னா இதை நம்ம மறைக்கவே கூடாது நீ உடனே அங்கே போய் சொல்லிடணும் அப்படின்னு பொண்ணு சொல்லுது. இவர் வந்து ஓகே ஃபைன் அப்போ நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவங்க கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு இருக்கும்போது இங்கே வந்து லாட்ஜில் இவங்க அம்மாவுக்கு இவங்களுக்கு வந்து கால்ஸு வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது அவங்க அந்த ஹீரோயின் வந்து தங்கிட்டு போய் அந்த ஒரு இது ஸ்ப்ரெட் ஆனதுனால அவங்க பெரிய ஆள் இல்லையா, ஸோ அது ஸ்ப்ரெட் ஆனதுனால இவங்க தங்கின ரூம் இதுதானே இவங்க தங்கின ஹோட்டல் இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கால்ஸ் வந்து 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 ரூம்ஸ் எல்லாம் அடுத்த செலிப்ரேஷன் இது அடுத்த ஹாலிடே வரைக்குமே வந்து ரூம்ஸ் எல்லாம் புக் ஆயிடுது. இதை வந்து இவங்க மாமியார் ஃபோன் பண்ணி அங்கே ஹீரோக்கு சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லாமே ரூம்ஸ் புக் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க வந்து அங்கே அவங்க ஹீரோயினை பார்க்க போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பக்கம் ரிசார்ட்டில் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டும் இவங்களும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி இவன் ஹீரோயினே சொல்லிடுறாங்க இது வந்து செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ரிங்கு கழட்டி கொடுத்துட்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ நியூ இயர்க்குள்ளே நீ சரியாயிருவ என்னால் இது முடியாது. அவங்க அவர் பாய் ஃப்ரெண்ட் கேட்குறாரு அப்போ என்ன கிறிஸ்மஸ் அன்றைக்கே என்ன பிரேக்கப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ நியூ இயர்க்குள்ளே சரியாயிருவ போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவரும் கம்மி போயிடுறாரு அவர் இதையும் நான் வந்து சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் வேற எங்கேயோ ஒரு ட்ரிப்பு போகிறதுக்காக கேட்குறாரு. இவங்களோட இன்னொரு அசிஸ்டண்ட்டை அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. போய் காரில் உட்காறாரு. கரெக்டாக ஹீரோவும் வராரு. ஹீரோவும் உங்கள் பொண்ணும் வராங்க. வந்தோன்னா காரில் ஹீரோயின் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து ஒன்று லவ் பண்ணுறேன் இது சரியா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வந்து நிற்கிறாரு. விண்டோவை திறந்து இது நல்லா தான் இருக்குது ஆனால் நான் வேறு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இவங்க ஸோ ஆப்வியஸாக பாய் ஃப்ரெண்டு இன்னொருத்தரும் கிளம்பிடுறாங்க. அப்புறம் வந்து ஒரு சாண்டா கிளாஸ் வெளியே நின்றுட்டு நீங்கள் தேடி வந்த ஆள் வந்து உள்ளே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே போங்க அப்படின்ட்டு போய் இவங்களை விட்டுட்டு வராங்க. போனோன்னா இந்த மாதிரி ஹீரோயினை போய் பார்த்துட்டு ரூம்ஸ் எல்லாம் புக் ஆகிடுச்சு ஒன்னால் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ ஆப்வியஸாக ரெண்டு பேரும் ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறாங்க. இந்த மீன் டைம் ஹீரோயினும் அவங்க அப்பாட்ட இதை சொல்லிடுறாங்க என்னால் இது முடியாது என் விருப்பத்துக்கு என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க அப்பாவும் வந்து ஃபைன் இனிமேல் நீ உன் விருப்பம் தான் என் இது நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்லிடுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஹீரோ ஹீரோயினும் சேர்ந்துடுறாங்க. இவங்க அப்பாவும் வராரு. இவங்க அப்பாவும் வந்து இவங்க அப்பா பொண்ணு எல்லாருமே வராங்க. ஸோ எல்லாம் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஸோ எல்லாமே நல்லாயிருது. ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. கதை முடிவுக்கு வந்து விட்டது. ஸோ இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த கதையில் மீட் பண்ணலாம். பை.